வணக்கம். இன்றைய சன்ஸ்டார் தலைப்பு செய்திகள். பருவநிலை மாற்றங்கள் காரணமாக மக்கள் மத்தியில் அதிக அளவில் பரவும் வைரஸ் காய்ச்சல் அறிகுறிகள் மற்றும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்த ஓர் சிறப்பு பார்வை. தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் பருவநிலை மாற்றங்கள் காரணமாக மழை, பனி, கடும் குளிர் போன்றவற்றால் வைரஸ் தொற்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாக்கி வருகிறது. காய்ச்சல், உடல்வலி, இருமல், சளி போன்றவை இதன் அறிகுறியாக இருந்தாலும் தொண்டை வலி அதிகமாக காணப்படுகிறது. சீசனுக்கு வரக்கூடிய இத்தகைய வைரஸ் மூலம் ஏற்படக்கூடிய காய்ச்சல் பொதுவாக 3 நாட்களில் சரியாகி விடுவது வழக்கம். ஆனால் தற்பொழுது வரும் காய்ச்சல் 1 வாரம் முதல் 10 நாட்கள் வரை பாடாய் படித்து வருகிறது. தற்பொழுது வைரஸ் காய்ச்சல், புளூ காய்ச்சல் உள்ளிட்ட பருவகால நோய் தொற்றுகளும் அதிகரித்து வருகின்றன. இந்த காய்ச்சலின் அறிகுறிகள் என்ன? 100 டிகிரிக்கு மேல் காய்ச்சல், சிறு குழந்தையாக இருந்தால் 5 மணி நேரத்திற்கு மேல் பால் குடிக்காமல் தூங்கிக் கொண்டே இருப்பது, அழாமல் இருப்பது, மூச்சுவிட சிரமப்படுவது, 4 முறைக்கும் குறைவாக சிறுநீர் கழிக்காமல் இருப்பது, சளி, தொடர் இரும்பல், தும்பல், தொண்டை வலி, உடல் வலி, கை கால் அசதி மற்றும் தலைவலி, அதிக தூக்கம் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்வது அவசியம். தற்போது கொரோனா பாதிப்பு குறைந்திருந்தாலும் காய்ச்சல், தொண்டை வலி பாதிப்பின் அறிகுறியால் RT-PCR பரிசோதனை மேற்கொண்ட பலருக்கு வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு மருத்துவமனையில் தினமும் 100 கணக்கானோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வருவதாகவும் சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. குளிர்ந்த காற்று, பனியின் காரணமாக வயதானவர்கள் முதல் சிறுவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கொரோனா பாதிப்புக்கு முன்பு வரை வைரஸ் காய்ச்சல் இந்த அளவிற்கு இருந்தது இல்லை. ஆனால் தற்பொழுது இந்த ஆண்டு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இப்பொழுது வருகின்ற புளூ வைரஸ் காய்ச்சல் குணமாக 10 நாட்கள் வரை ஆகின்றது. இதற்கு காரணம் பொதுவான நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்ததே. கொரோனா பாதிப்பின் போது 2 ஆண்டுகளாக மற்ற நோய்களுக்கான தடுப்பூசி போடாததே இதற்கு காரணம். இதனால் குழந்தைகள், சிறுவர்கள் தற்பொழுது அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். கொரோனாவின் போது கை கழுவும் பழக்கம், முகக்கவசம் அணியும் பழக்கத்தை பின்பற்றி வந்தோம். ஆனால் தற்பொழுது அவற்றை விட்டுவிட்டதால் தான் பொதுவான நோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், ஆலயங்கள் உள்ளிட்ட கூட்டம் நிறைந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து சென்றால் தொற்று பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். காய்ச்சலால் ஏற்படக்கூடிய தொண்டை வலி, இரும்பலை போக்கிட நம் வீட்டில் உள்ள இயற்கை பொருட்களை கொண்டு வீட்டு வைத்தியமும் மேற்கொள்ளலாம். கொத்தமல்லி விதை, துளசி இலை, மிளகு சிறிதளவு, சுக்கு சிறிதளவு இவற்றை தண்ணீர் விட்டு காய்ச்சி அந்த தண்ணீரை லேசான சூட்டில் அருந்தி வந்தால் வெயில் காலங்களில், பனிக்காலங்களில் ஏற்படும் சளி குறைய வாய்ப்புகள் உள்ளது. கொத்தமல்லி விதையில் விட்டமின் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைய உள்ளது. மேலும் துளசி இலையில் இருமலை குணப்படுத்தும் யூஜினல் மற்றும் வேதிப்பொருட்கள் அடங்கியுள்ளது. இதனை அடுத்து இளம் சுடுநீரில் இஞ்சி சாருடன் தேன் கலந்து சாப்பிடலாம். அடுத்து பூண்டு, வேக வைத்த கஞ்சியில் 10 பற்கள் அளவில் பூண்டை போட்டு சாப்பிட்டு வரலாம். பூண்டில் அல்லிசினல், பாக்டீரியா எதிர்ப்பி, நுண்ணுயிரி எதிர்ப்பி, பூஞ்சை எதிர்ப்பி, ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற குணங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் தினமும் காலை மாலை கஞ்சியுடன் வேக வைத்த பூண்டை அருந்தி வந்தால், சாப்பிட்டு வந்தால் காய்ச்சலால் ஏற்படும் சளி, தொல்லை, இரும்பல், தொண்டை வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை சமாளிக்கலாம். உணவே ஆரோக்கியம். ஆரோக்கியமான உணவை அருந்துவதால் நாம் ஆயுட்காலம் நீடிக்கும்.